இப்போ நெக்ஸ்ட்டு வந்து விமன்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் முன்னாடி உள்ள மேரேஜ்க்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கும் டிராஸ்டிக் டிஃப்ரென்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து முன்னாடி வந்து நல்லா போல்டா இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க, ஏன்னா புருஷனோட கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி லேடிஸ்க்கு என்ன மாதிரி ஒரு 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 கருத்தை நீங்க சொல்லணும்னு இருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் என்னோட எக்ஸாம்பிள்லயே. வெரி சிம்பிளி சேயிங், திருமண வாழ்க்கை என்பதே கமிட்மெண்ட் தான். பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற தயார் நிலையில இல்லாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணாலே பொறுப்பு வரும், ஹாய் ஹலோ சொல்லணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அழகா இல்லைன்னு தெரிய வரும், அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுக்கு அப்புறம் வெறுப்பாகும். இருந்தாலும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு மிகப்பெரிய பக்குவம் வேணும். பக்குவம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள். கணவனும் எதிர்பார்ப்பார், மனைவியும் எதிர்பார்ப்பார். கல்யாணம் என்பது என்னன்னா ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிக்கப்பட்ட நூல் போன்றது. ரொம்ப இழுத்தீங்கனாலும் அந்துரும், ரொம்ப இழுத்து பிடிக்கலனாலும் பங்கின்னு போயிடும். அப்ப எப்படி ஈக்குவலா இழுத்து பிடிக்கணும்? இழுத்து பிடிக்கணும்னா சண்டைக்கு இழுத்து பிடிக்கிறது இல்ல. இவர் இழுத்து பிடிக்கும் போது மனைவி விட்டு கொடுத்து போறதும், கணவன் இழுத்து பிடிக்கும் போது மனைவி விட்டு கொடுத்து போறதும், மனைவி இழுத்து பிடிக்கும் போது கணவன் விட்டு கொடுத்து போறதுமாக மாத்தி மாத்தி இருக்கணும். ரொம்ப நான் இழுத்து பிடிப்பேனா, நீ இழுத்து தாண்டி பிடிக்கணும். இழுத்து பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த நூல்? ரெண்டா அருந்துரும், குடும்ப வாழ்க்கை ரெண்டா போயிடும். ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இருமணமும் ஒன்று சேர நடக்கக்கூடிய திருமணம்ன்றாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது, சேரவே சேராது, சாகிற வரையும் சேராது. எழுதி வச்சுங்க நீங்க. ஏங்க ஒரு நாளைக்கு தாட்ஸ் 72,000 தாட்ஸ் வருதுன்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருக்கு. ஏன் என்னுடைய மனசை என்னாலே புரிஞ்சுக்க முடியல, என் பொண்டாட்டி எப்படி புரிஞ்சுப்பா? அடிப்படையே தப்பு தானே. அப்ப எது கல்யாணம் பண்ற? ஆசைக்கு கல்யாணம் பண்றேன், எனக்கு ஒரு உடல் தேவை இருக்கு, அது கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா உங்களால? இல்லங்க, நான் வந்து ஒரு ஆள் துணைக்கு பேசணும். சரி, அப்ப ஒரு ஆம்பளைய கூட வச்சுக்கோங்க நீங்க. அது எப்படியா? அது கெமிஸ்ட்ரி ஒத்து வராது. என்ன கெமிஸ்ட்ரி? என்னப்பா கெமிஸ்ட்ரி அந்த இடத்துல? நான் வேணா நாளைக்கு சசிகுமார் உங்க வீட்டுல கூட விட்டுட்டு போயிடறேன், உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. சசிகுமாரோட உங்களால வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? சத்தியமா முடியாது. உங்களுக்கு என்னங்க பேச்சு துணைக்கு தானங்க ஆள் வேணும்? எங்க பரம்பூர் ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் த டெபியூட்டி மேனேஜிங் ட்ரஸ்ட் நீங்க விட்டுட்டு போயிடுங்க. சாரி, ஜாயின் மேனேஜிங் ட்ரஸ்ட் விட்டுட்டு போயிடுறங்க. குடும்பம் நடத்துறீங்களா? முடியாது. பின்ன அப்ப என்ன? எனக்கு ஒரு உடல் தேவை இருக்கு, அது எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும். அதை ஒத்துக்குங்க. பல பேர் அதை ஏத்துக்க மாட்டீங்க. சேம் ஜெண்டரா உங்களால ஈர்ப்புல இருக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன கல்யாண தேவை என்பதே அதற்காகத்தான். உடல் தேவைக்காக நீங்க போறீங்க, அது உடல் தேவை அங்க ஃபுல்ஃபில் ஆகாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சண்டை வராது. அது எம் பொருள், அவன் எனக்கானவன் மட்டும்தான், அவன் எனக்கானவன் மட்டும்தான். நீங்க ஈரிக்கி பிடிக்க போனீங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஓஷோத ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. த உமன் அண்ட் மென் போத் இஸ் டு பி என்ஜாய்டு, நாட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். முடிஞ்சு போச்சு. ரெண்டு என்ஜாய் பண்றதுக்குதான் புரிஞ்சுக்கிறாங்க, ஒண்ணும் கிடையாது. என்னத்தை புரிஞ்சுப்பீங்க? உங்க மனசு உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. அடுத்தது என்ன தாட் வரும் உங்களால சொல்ல முடியுமா? உங்க பொண்டாட்டியால எப்படி சொல்ல முடியும்? ஆல்ரெடி தப்பான கணக்கு. மறுபடியும் மறுபடியும் சரியா வரும், மறுபடியும் மறுபடியும் சரியா வரும், மறுபடியும் மறுபடியும் சரியா வராது. கிளியர்? நீ போவீங்க கல்யாணத்து பக்கம்? கேள்விக்கு ஏதாவது? இல்ல, போக மாட்டேன். வெரி குட், நைஸ். நெக்ஸ்ட் மேக்கலா ஒருத்தவங்க அவங்க சாட்ல கேட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் என்பது பீனியல் கிளாண்ட் ஆர் பிட்யூட்டரி கிளாண்ட், எக்ஸாக்டா எந்த பிளேஸ் புருவ மத்தி? முதல்ல அவங்களுக்கு பீனியல் கிளாண்ட்னாவே என்னன்னு தெரியாது, பிட்யூட்டரி கிளாண்ட்னால என்னன்னு தெரியாது. முன்ன பின்ன பாத்துருப்பாங்களா? அதை இருந்தாலும் கேக்குறாங்க. அது கேள்வி கேட்கறதுக்கு எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது யோக ரகசியம்னு ஒரே வார்த்தையில முடிக்க முடியும். இருந்தாலும் கூட அவங்களுக்கு டெக்னிக்கா சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முதல்ல சுழுமுனை மையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவரவர் உள்நாக்கிலிருந்து அவரவர் கட்டை விரல், இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுதான் உள்நாக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அவங்க அவங்களோட கட்டை விரல் வைக்கிறீங்கன்னா அந்த கட்டை விரல் எந்த இடத்தில் முடிகிறதோ அந்த இடம் தான் உங்களோட சுழுமுனை மையம். அந்த இடத்துல தான் உங்களோட ஆன்ம பிரகாசம் இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல கவனம் வைக்க முடியும் அப்படின்னா, புருவமத்தி கவனத்தை சொல்லி கொடுக்கும் போது தெரிஞ்சிருக்கும், ஒரு அழுத்தம் மாதிரி ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த அழுத்தத்துல சில போல மாதங்கள் வந்து கவனம் வைக்கணும். அது அப்புறம் புருபுருன்னு ஒரு உணர்வா மாறும். அந்த புருபுருன்னு ஒரு உணர்வுல கவனம் வைக்கணும். அது சில போல வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ஒளியா மாறும். அப்புறம் ஒளியில கவனம் வைக்க 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 அந்த ஞானம் வெளிப்பட்டு விடும். ஞானம் வெளிப்பட வெளிப்பட சித்துக்கள் வாய்க்க பெறும், சித்தர்களோட அருளாற்றல் கிடைக்க பெறும், அருள் பிரிஞ்சு அது என்னென்னமோ ஆகலான்னு வைங்க அதுக்கப்புறம். ஆனால் பொறுமை மிக 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 அவசியம். எக்ஸாக்டா பீனியல் கிளாண்ட்ல கவனம் வைக்கணுமா? எது நமக்கு பீனியல் கிளாண்ட்னே தெரியாது, எங்க போய் கவனம் வைக்கிறது? பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்கும்னா தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன் அந்த ரகசியத்தை, இன்னைக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சிவலிங்கத்தின் வடிவில் இருக்கும் பீனியல் கிளாண்ட். அது எப்படி இருக்குன்னா பனிக்கூழ் போன்று இருக்கும். பனிக்கூழ் அப்படின்னா ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அது கையில எல்லாம் தொட முடியாது, உடஞ்சு ஓடிடும். கவனத்துல தான் தொட முடியும், உணர்வு நிலையில தான் தொட முடியும். லிங்கத்தை பாரு, லிங்கத்தை பாருன்னா வெளியில இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற லிங்கத்தை பாரு, நட்டக்கல்லு பேசுமோ
நாதன் உள்ளிருக்கையில் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னா அந்த தான் தான் தான்றது அந்த பீனியல் கிளாண்ட் தான், அந்த இடம் தான். சோ அந்த இடத்தை கவனிக்க 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 அதை சுற்றி வந்து அந்த ஆன்ம ஜோதி பிரகாசம் அடையும். அது ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா அப்புறம் ஃபோர் சைட் சீயிங், பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றது, எதிர்காலத்தை கணக்கிடுறது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்ற, இது எல்லாமே அந்த அந்த பவர் அதுக்குதான் இருக்கு. அது எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா தெரியாது, நம்ம வேலை கவனிக்கிறது மட்டும்தான். முழு கருணை உள்ளத்தோடு அது எப்ப சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, வள்ளலார் அதுக்கு ஈஸியா ஒரு டெக்னிக் கொடுத்துட்டாரு. யோகத்தின் மூலியமாக கவனிச்சு ஆக்டிவேட் பண்றது ஒரு வகை. கருணை உள்ளத்தோடு இருக்க இருக்க உங்களது ஊன் உருகிறது இல்ல, உங்களோட ஆன்மா உருகணும். ஆன்மா எப்ப உருகும், இன்னொரு ஆன்மா கஷ்டப்படுதே வேதனைப்படுதே அதுக்கு இவ்வளவு வலிக்குமே வேதனைப்படுமேனு சொல்லி உண்மையாகவே உங்களது ஆன்மா உருகும் போது அது ஆக்டிவேட் ஆகும். ஏன் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்றது இறைவன் தான் ஆக்டிவேட் பண்றாரு. அது எப்படி ஆக்டிவேட் பண்றாரு, எதை கால்குலேட் பண்ணி பண்றாருன்னா, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதும் போது பெரும் கருணை கொண்டு ஆக்டிவேட் பண்றாரு. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, இத்தனை வருஷம் உழைச்சு கவனம் கவனம் வச்சுட்டான் அந்த இடத்துல, இத்தனை வருஷம் தவம் பண்ணிட்டான், கவனம் வச்சுட்டானா தவம் பண்ணிட்டான்னு சொல்றேன். சரி ஓகே, இதற்குண்டான பலனாக அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுவோம், ஆக்டிவேட் பண்ணி விடுவார். இது நம்ம கையில் இல்லை, இதுவும் அவன் தான் நிகழ்த்தணும். இந்த நேரத்தில் இதை நான் பேசணுன்றது அவர் தான் பேசுறாரு. இது இப்போ இப்போ இன்னும் ஒரு 100,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100,000 பேர் பார்க்கல, அந்த 100,000 பேருக்கு தான் இந்த நியூஸ் போகும். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டும் என்பது இறைவன் விதித்தது, வேற யார் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. இன்னொரு கேள்வி, சாய் கார்த்திகேயன், எப்படி பிரதர் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவாய்ட் பண்றது சொல்லுங்க. பிரதர், நெகட்டிவ் தாட்ஸ்னா முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ்னா என்ன, அதாவது தப்பான ஒரு விஷயம், என் உணர்வுக்கு வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நினைக்கிறீங்க. என்ன பொறுத்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற ஒன்றே கிடையாதுன்னு பண்ணேன். நான் ரொம்ப ஆழமா போயிட்டு நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற ஒன்றே கிடையாது. ஏன், 84,00,000 யோனி வேதங்களுக்கும் அவன் தான் படைப்பாளி இறைவன். அப்படின்னா என்ன, ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ வைரஸும் படைச்சவனும் அவன் தான், கேன்சர் வைரஸை படைச்சவனும் அவன் தான், ஆக்சிடென்ட் பண்ணி ஆளை தூக்குறதும் அவன் தான். ஏன், இது ஒரு கேம் ஏன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதுல எது நெகட்டிவ் நீங்க சொல்லுங்க, எல்லாமே அவன் நிகழ்த்துறான்றப்ப அவன் காரணம் இல்லாம நிகழ்த்துவானா? தொட்டிலையும் ஆட்டி விட்டு எதிரே நின்று மெல்ல சிரிப்பவனும் அவனே. கிள்றதும் அவன் தான், தொட்டில ஆட்டுறவன் அவன் தான், அதை வந்து கிண்டல் பண்றவன் அவன் தான், ஆக மொத்தம் எல்லாம் அவன் தான். அப்ப அவன் ஒரு முட்டா போயிடலான்னு கேட்காதீங்க, இது எல்லாம் கனவு. இப்ப என்னதான்டா சொல்ல வர, என்னடா ரொம்ப குழப்பறியடா, நல்லா போற மாதிரியே போற, ரொம்ப குழப்பி விட்டுறிய. சிம்பிள் பிரதர், எல்லாம் பொய், எல்லாமே மாயை. இருந்தாலும் இந்த மாயையில மாயைன்னு உணர்த்துறதுக்கு அப்பப்போ ஒவ்வொரு உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, நெகட்டிவ் தாட்ஸ் வராம இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், எல்லாம் இறைவன் தான் பண்றாருன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வராது. எல்லாமே இறைவன் தான் பண்றாருன்னு இறைவன் தப்பு பண்ணுவாரான்ற ஒரு கேள்விக்குள்ள போயிருவீங்க. இல்ல, இறைவன் சரியா தான் பண்றாரு நினைச்சா எப்படி உங்களுக்கு நெகட்டிவ்? அதுவே கடல் அலைகள் வந்து வந்து மறைவது போல, கெட்ட எண்ணம் வந்தாலும் அது தானாகவே மறைந்து விடும், அதுக்கு வலு கொடுக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ சிங்கப்பூர் வந்துடுறேன், ஐயோ ஆட்கள் சேரலன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தான் தாட் வந்தது, எனக்கு நான் வராமையா இருக்கு, அதுனா நெகட்டிவ் தாட்டா அது? உங்களை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டு தான், எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்டு தான். இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு தாட் வரும்போது அதை ஏத்துக்கணும். சரி ஓகே, வரலன்னா நான் அது இறைவன் விதித்த விதின்னு ஏத்துக்க வேண்டியதான். அதுக்காக சரி, வந்ததுல இருந்து ஒரு வேலையும் பண்ண மாட்டான், ஆளுங்களே வரமாட்டாங்க, நான் உட்கார்ந்துருக்க முடியுமா? அதுக்குண்டான வேலையை செய்யணும், அதுக்குண்டான ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணணும், அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணணும். இத்தனையும் பண்ணி ஆள் வரலன்னா ஓகே, ஐ அக்செப்ட்னு சொல்லி ஏத்துக்கணும். ஏன்னா அது டிசைன்ல இருக்குன்னு அர்த்தம். இதுல எது நெகட்டிவ் தாட் சொல்லுங்க. இதுல எல்லாமே நடக்கிறது தான், எல்லாமே ஏத்துக்க. எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். தமிழ்ல சொல்லணும்னா, எதையும் தடைப்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ சென்று விட்டாய் என்றால், அதற்கு பெயர் தான் பரிபூரண சரணாகதி. அந்த பரிபூரண சரணாகதி உன்னை ஆழ்ந்த அமைதிக்கு கொண்டு சென்று விடும்ன்றாங்க. நான் சொல்ல, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பர், சிறப்பு. ஓகே, சோ 45 மினிட்ஸ் ஆ போயிட்டு இருக்கோம் லைவ். ஆமா, முடிச்சுக்கலாம்ன்றீங்களா? முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஃபைனலா ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிரலாம். இஸ் காட் a dark matter or conscious light or
ஹேக்ஸ் போசன், அது என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆகையால் தாங்களே தமிழில் கூறிவிடுங்கள். என்ன வேலை மிச்சம் தான் கடவுள். சரி வேற கேள்வி போவோம். ஏன் ப்ரோ வேற கேள்வி போறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கா? தெரியுதா தெரியுதா என் கஷ்டம் புரியுதா? We are reborn through karma. How did the first birth happen? மூல வினை அவர் கேக்குறாரு. நம்ம எல்லாமே கர்மாபடி நடந்தோம்னா முத முதல்ல என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அதே கேள்வி எனக்கு இருக்கு, வேற யாராவது தெரிஞ்சதுன்னா பதில் சொல்லுங்க. ஆதியை சொல்ல வேண்டும் என்றால் அது இறைவன் ஒருத்தனால் தான் முடியும். நான் இறை தன்மையை உணர்ந்தவன், நான் இறைவன் கிடையாது. கிளியர், கிரேட் எஸ்கேப். முடிச்சுக்கலாமா? கடையை சாத்திடுவோமா? கடையை சாத்திடலாம். ரைட், மிக்க நன்றி, மிக்க 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 நன்றி.